தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை. Hello. Welcome to our channel, Kids on Fleek. This is me, Sandhya. And this is Manoj. நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, மேயழகன். So நம்ம கார்த்திக் and அரவிந்த் சாமி சேர்ந்து நடிச்ச ஒரு மூவியோட டீசர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. So அது யார் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா, சூர்யா and ஜோதிகா 2D. ஆமா, 2D entertainment. ஆமா, அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. So இந்த மூவியோட டீசர் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கலாம். And also எனக்கு நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன். ஏன்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரண்டான ஒரு காம்போ. நமக்கு அரவிந்த் சாமியோட ஆக்டிங் நமக்கு எப்படி தெரியும், நம்ம நிறைய படத்துல பாத்துறோம், போகன், தனி ஒருவன். சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல்ல ஒரு வில்லனிசம் காமிச்சிருப்பாரு, சூப்பரா இருக்கும். அண்ட் நமக்கு கார்த்திகோட ஆக்டிங் நம்மளுக்கு தெரியும். ஸோ ரெண்டு பேருமே சூப்பர் ஆக்ட் பண்ணுறவங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி ரோல் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன் இந்த டீசர் பார்க்குறதுக்கு. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தாலும், இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனாலும், ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆலில் வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போகிற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. எஸ், ரெடி. என்ன கண்டுபிடிக்க முடியல? அத்தானா? பாத்ரூம் எங்க இரு? ஒண்ணுக்கா ரெண்டுக்கா? நாட்டுப்பால் சரி, கார்த்தி அவங்களும் போட்டிருந்தாங்க. நான் அதை பார்த்திருந்தேன். அண்ட் ரீசெண்டாக தான் ஆடியோ லான்ச்லாம் நடந்துச்சு. ஆடியோ லான்ச் வேறு முடிஞ்சிச்சு. ஆமாம் ஆமாம், ரீசெண்டாக அது எங்கேயா? எனக்கு ஒன்றுமே தெரில. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க நினைக்கிறேன், உங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த எங்களோட ரியாக்ஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இந்த மூவி போய் சேரட்டும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைக் வில் ஸ்ப்ரெட் குட் மூவிஸ் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம் மற்ற எல்லாத்துக்குமே. அண்ட் இது டீசரை பற்றி நம்ம பேசலாம். நினைக்கிறேன். ஆனா இதுல கார்த்தியோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சும்மா நச்சடிக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி தெரியுது. சோ இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல நடக்கிற ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தான் காட்டுறாங்க. மேபி இவரு வந்து ஒரு சென்னை இந்த மாதிரி சிட்டில இருந்துட்டு இவர் ஃபுல்லா கிராமத்துல இருக்கனால இவங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கூட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இவர் ரொம்ப பாசமாகவும் வெகுளியாகவும் எல்லாமே கொஞ்சம் நச்சரிச்சிக்கிற மாதிரி இருக்குது. இவர் வந்து சட்டிலாக அப்பப்போ பேசிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நல்லா டிஃப்ரென்சியேஷன் நல்லாவே காமிச்சாங்க. அண்ட் அந்த டைலாக்ஸு கார்த்தி நச்சடிக்கிறது அவரோட டைலாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. ஸோ அதுக்கேற்றமே வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமியோட டைலாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி அவரும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் லாஸ்ட்டில் அவர் எங்கே ஓகே ஆகிறாருன்னா பியரில் தான் ஓகே ஆகிறாரு. ஸோ இது மாதிரி ஃபன்னியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசர் ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் மூவி எனக்கு தெரிஞ்சு சீரியஸாக இன்னைக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இதுல இன்னொன்னு பத்தி, அந்த டீசர்ல இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் காமிச்சாங்க, வேற யாரையுமே காட்டல. இல்ல ஆப்வியஸ்லி நம்ம முக்கியமா பார்க்க போறது இவங்க ரெண்டு பேர்த்து தான். அது அவங்க ரெண்டு பேர்த்தோட வச்சுதான் அந்த ஸ்டோரி மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். மேபி அதனால வந்து பாத்தீங்கன்னா டீசர் ஃபுல்லா வந்து அவங்களை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
இருக்கலாம். இதுல டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சி பிரேம்குமார் அப்படிங்கறது, அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம 96 மூவி அது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிட் ஆச்சு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவியும் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 96 வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிச்சது, எனக்கு தெரிஞ்சு எல்லா ஏஜ் குரூப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்ச மூவினா 96 கண்டிப்பா சொல்லலாம். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்க மூவியா இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிரதர்ஸ்குள்ளார இருக்கிற மாதிரி ஸ்டோரி தான் நினைக்கிறேன், ஒரு ப்ரொமான்ஸ் கைண்ட் ஆஃப் இது நினைக்கிறேன். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கார்த்திக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கிராமத்து சப்ஜெக்டில் அவருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அந்த ஸ்லாங்கில் அவர் பேசுறதா இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்ஜெக்டான மூவி வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை. ஸோ இந்த மூவி வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஃபேமிலி சப்ஜெக்ட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா நம்மளுக்கு சில சீனில் நமக்கு நல்லா கனெக்ட் ஆகும். ஏன்னா எல்லாமே ஒரு ஒருத்தவங்களுக்குள்ள லைஃப்பில் நடக்கிற விஷயத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கவாசி மூவியில் இது பண்ணுவாங்க. ஸோ யாரோ ஒருத்தங்களுக்கு அந்த சீன் ஆல்ரெடி நடந்திருக்கும் அவங்க லைஃப்பில், ஸோ ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணிட்டு அது என் கேரக்டர் மாதிரி இருக்குது, இது அங்கே அப்பா கேரக்டர் மாதிரி இருக்குது, எங்கள் அம்மா கேரக்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய பேசுவோம். ஸோ எப்பவுமே ஃபேமிலி மூவிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் எப்பவுமே இருக்காங்க, அது எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா ஈஸியாக ஐ மீன் நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ் எப்பவுமே. ஸோ இது அப்படி தான் தெரியுது டீசர் பார்க்குறப்போ. அண்ட் முக்கியமாக ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் அண்ட் அவங்களை சுற்றி இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் 27th ரிலீஸ் ஆகுது இந்த மந்த் எண்டில், 27th வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கொஞ்ச நாள் போச்சுன்னா இதுலேருந்து ஒரு பாட்டு கூட வந்துருந்துச்சு, அது வந்து கமல்ஹாசன் பாடியிருந்தாங்க. சீரியஸ்லி? எஸ், அந்த பாட்டு வந்து நாங்கள் முழுசாக கேட்கல. ஸோ இப்போ மேபி நம்ம அதையும் கூட அதையும் நாங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணலாம். சந்தியா ஆல்ரெடி ஒரு கிளிம்ஸ் கேட்டிருக்கா, பட் நான் சுத்தமாக எனக்கு தெரியல. அது நானும் அது ஒரு ஒரு ஷார்ட்ஸில் தான் பார்த்தேன் அந்த அவர் பாடினதை, முழுசாக கேட்கணுன்ட்டு என்ன அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம அதையும் ரியாக்ட் பண்ணி நாங்கள் போடுறோம். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் பார்க்குறக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் ஆலில் போட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். Yeah, I think that's it. Thank you so much. Bye-bye. Bye-bye.